Assalamu alaikum friends, I am Sahana from Easy Recipes and Crafts. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ரொம்ப ஹெல்தியான ராஜ்மால ஒரு வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப கிரன்ச்சியா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நார்மலாக ராஜ்மா சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்றது கிட்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஈஸியான ஸ்டெப்ஸ் ரொம்பவே ஈஸியாக நார்மல் பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த வடையை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புது வியூவர்ஸாக இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ராஜ்மா 2 கப்ஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ராஜ்மா. இது வந்து பிளாக் ராஜ்மா அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோல் நைட் நான் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 7 to 8 hours வந்து இது ஊறியிருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு 5 to 6 hours ஊறிச்சுனா கூட போதும். ஸோ இது கூட ஒரு 1.5 teaspoon அளவுக்கு கார்லிக் ஆட் பண்ணிக்கிறேன், பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதே அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூட காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் வந்து அந்த ரொம்ப சாஃப்டாக எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் பரப்பரன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வடை கன்சிஸ்டன்சி அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் நான் வந்து கிரைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சாலும் இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பரப்பரன்னு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அங்கே இங்கேன்னு இந்த மாதிரி இந்த ராஜ்மா இருந்துச்சு, அந்த பருப்பாகவே இருந்ததுனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது கூட ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சமாக கறி லீவ்ஸும் கொஞ்சம் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொரியாண்டர் லீவ்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட சீரகம் 1 spoon, பெரும் சீரகம் 1 spoon ஆட் பண்ணியிருக்கேன். தென் ஃபைனலாக இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள் சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆயிலில் வந்து போட்டு எடுக்க வேண்டியது தான். இப்போ வந்து நல்லா ஆயில் ஹீட்டாக இருக்குது. குட்டி குட்டி பால்ஸாக நீங்கள் வந்து அந்த வடை சைஸ் அளவுக்கு பால்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவு பால்ஸ் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணி சைடெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆயிலில் போட்டு எடுக்க வேண்டியது தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே இந்த வடை போடும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிரும், ஆனால் அந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் வந்து க்ரன்ச்சியாக நமக்கு கிடைக்காது, மாவும் வெந்திருக்காது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது வந்து நல்லா க்ரன்ச்சியாக கிடைக்கும். சில பேர் வந்து கைக்கு வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணி கூட இது மாதிரி தட்டி போடுவாங்க வடை. இது இந்த இதுக்கு வந்து அப்படி ஆயில் அப்ளை பண்ணணும் கூட உங்களுக்கு தேவையில்லை, ரொம்ப ஈஸியாகவே வரும். பாருங்கள் இதுலேயே பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. நீங்கள் வந்து போத் சைட்ஸ் இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா அதை வந்து க்ரன்ச்சி ஆகிற வரைக்கும், அந்த கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக். இப்போ நீங்கள் வந்து அந்த ஊற வச்சிட்டிங்கன்னா போதும், டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த மாதிரி இப்போ ஈவினிங் செய்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காலையில் வந்து ஊற போட்டிங்க, இல்லை வந்து ஒரு 10-11 போல் ஊற போட்டிங்கன்னா கூட அந்த ராஜ்மா வந்து நல்லாவே ஊறிடும், சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். நார்மலாக குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ராஜ்மாலாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் இது வந்து வடை அப்படிங்கும்போது அந்த ராஜ்மா நார்மலாக சாப்பிட்றத விட இது வந்து ஈஸியாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்க இப்போ உங்களுக்கு பார்க்கறக்கே தெரியல, செம கிரன்ச்சியாக ரெடி ஆயிருக்கு நம்ம வடை. ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. புது வியூவர்ஸாக இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.